ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வே டு ஜாப் கைலாஸ் பேசுகிறேன். ஆக்சுவலி இன்றைக்கி எங்கேருந்து நம்ம வேகன்சி பார்க்க போகிறோன்னா, பந்தன் பேங்க் வாக்இன் இன்டர்வியூ நடந்துகிட்ருக்கு. சாரி, நான் இன்றைக்கி லேட்டாக சொல்கிறேன். நாளைக்கு இதுதான் லாஸ்ட் டேட், நாளைக்கு தான் இன்டர்வியூ டேட்டே. உங்களுக்கு போய் அப்ளை அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூ டேட், ஓகேங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறவங்களாம் நாளைக்கு சீக்கிரம் காலையில் போயிடுங்க. 10th June மார்னிங் 10 AM டு 1 PM வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. கான்டாக்ட் நம்பர் அவங்க கொடுக்கல, பட் ஆனால் வாக்இன் டேரெக்டாக போகிறனால நமக்கு கான்டாக்ட் நம்பர் தேவையில்லை, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பேங்க் எங்கே இருக்குன்னா, பந்தன் பேங்க் அவினாசி ரோட் பிரான்ச், அவினாசி ரோட் பிரான்ச்சில் வந்துட்டு நடக்குது. நம்பர் 1050 கிரவுண்ட் ஃப்ளோரில், சரிங்களா? ஸோ அங்கே போய் அட்டன் பண்ணுங்கள். தென் எந்தெந்த ஊருக்கான வேகன்சிலாம் இங்கே இருந்துட்டு இருக்குன்னா, சேலம் கெடுக்கிறாங்க, திருச்சிக்கு எடுக்கிறாங்க, ஈரோடுக்கு எடுக்கிறாங்க, எல்லா ஏரியாஸ்லையும் எடுக்கிறாங்க. ஸோ என்ன கீ ஸ்கில்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்கன்னா, சேல்ஸ் ஆஃபீஸர்ஸ் கீ ஸ்கில்ஸ். ஸோ சேல்ஸ் உங்களுக்கு நார்மலாக இருக்கும்ல, பேங்க்கில் இந்த நம்ம நார்மலாக பேங்க் HDFC பேங்க்லாம் போனோம்னா அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்களான்னு சொல்லி கேட்டு, இந்த மாதிரி பண்ணுற அங்கே பேங்க் ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்களா, அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்கன்னு டிபார்ட்மெண்ட். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் தான் வேகன்ட் எடுக்கிறாங்க. ஸோ காசா, கரண்ட் அக்கௌண்ட், பிரான்ச் மேனேஜர், டெல்லர், பிரான்ச் பேங்கிங். ஸோ இந்த கீ ஸ்கில்ஸ்லாம் இருக்கவங்களுக்கு மொத்தமாக எடுப்பாங்க. காசான்றது சேல்ஸ் ஆஃபீஸரோடதுலேயே இருந்துடும் உங்களுக்கு, சரிங்களா? ஸோ பிரான்ச் மேனேஜர் எல்லா ரோலுக்கும் எடுத்துகிட்ருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா, கிரீட்டிங்ஸ் ஃப்ரம் பந்தன் பேங்க், ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தி ஆஃப், அவங்க நார்மலாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜாப் லொக்கேஷன் அக்ராஸ் தமிழ்நாடு போட்டிருக்காங்க அவங்களே, ஓகேங்களா? ஜாப் ரோல்ஸ் என்னென்ன ரோல் எடுக்கிறாங்கன்றது பார்த்துக்கோங்க. பிரான்ச் ஹெட், பிரான்ச் சேல்ஸ் மேனேஜர், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர், பிரான்ச் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், மொத்தம் 4 ரோலுக்கு எடுக்கிறாங்க ஆளுங்க. ஜாப் டைட்டில் இப்போ என்னென்னா, பிரான்ச் சேல்ஸ் மேனேஜருக்கு என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சர்வீஸ் ஆஸ் அண்ட் ஆக்டிவிட்டி மெம்பர் ஆஃப் திஸ் ஆஃபீஸ் கஸ்டமர். ஸோ இதில் அவங்களோட டீட்டெயில்ஸ்லாம் கீழே கொடுத்துருக்காங்க. பிரான்ச் சேல்ஸ் ஆஃப் மேனேஜருக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸோ, அந்த என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கணுன்றது தான் அவங்க நாலு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 பாயிண்ட்ஸ் இருக்காங்க, பிரான்ச் சேல்ஸ் மேனேஜருக்கே அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜாப் டைட்டில் கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் ஆஃபீஸர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா, பிரான்ச் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சீனியர் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்துருக்காங்க. இந்த ரோலுக்கு வந்துட்டு ஃப்ரெஷருக்கு எல்லாருமே இதில் எலிஜிபிள். இதில் தான் எனி இண்டஸ்ட்ரி சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஃப்ரெஷர் ஆல்சோ கேன் அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க அவங்களே இதில், ஓகேங்களா? ஸோ மற்ற எல்லாத்துக்குமே அவங்க இந்த ஸ்கில்ஸ், மற்ற ஸ்கில்ஸ்லாம் ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் உங்களுக்கு இருந்தால் தான் மற்ற அந்ததுக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ ஃப்ரெஷர் இப்போ தான் டிகிரி முடிச்சிருக்கீங்க, வந்திருக்கீங்கன்னா நீங்களும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த இதுக்கு. ஸோ அவங்க சேலரி பேக்கேஜ் பற்றி எதுவும் போடலை. இப்போ இந்த பேங்க் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அந்த விஷயங்கள் தான். ஸோ பேங்க்கோட இது இந்த விஷயம், மற்ற விஷயங்களாக இருக்குது. இந்த இதோட அப்ளை லிங்க் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோவோட கீழே கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணணும் அவசியம் கிடையாது இதுக்கு, நீங்கள் டேரெக்டாக போகிற மாதிரி இருக்கும். எடுத்துகிட்டு இந்த அட்ரஸ் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் கோயம்புத்தூரில் இருக்கவங்களாம் கொஞ்சம் போய் அப்ளை பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய். அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டுகிட்டே இருப்பேன் இந்த மாதிரி ஜாப் வேகன்சிக்கு எல்லாமே. பாய்.